அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களின் வாழ்க்கை தரத்தையும் முக்கிய நிகழ்வுகளையும் தீர்மானிப்பது அரசியல் சினிமா ஊடகங்கள் இவை மூன்றும் தான் அதனால் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதனை தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தமிழகத்தின் சமீபத்திய நிகழ்வுகள் மக்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சினிமா அரசியல் ஊடகம் இவற்றை கைப்பற்ற வெளிநாட்டைச் சேர்ந்த மிஷினரிகள் பல காலமாக முயன்று வருகிறார்கள் அதனை தற்போது விஜய் மற்றும் சகாயம் மூலம் நிறைவேற்ற இருப்பதாகவும் கருத்துக்கள் உலா வருகின்றன சகாயம் அவர்களை இன்னும் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு தீவிர அரசியலில் ஈடுபட வைப்பதற்காகவே பள்ளி கல்லூரிகளில் அவரை பங்கு பெற வைத்து இளைஞர்களை மூளை செலவை செய்வதாகவும் இப்போது அவர் நடத்தி வரும் மக்கள் பாதை என்ற அமைப்பை பின்னாளில் அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிடலாம் என்னும் திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுபோல தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ரஜினிக்கு பிறகு விஜய் அஜித் இருவரில் யாராவது ஒருவர்தான் உச்சம் தொடுவார்கள் என்று கருத்து நிலவி வரும் வேளையில் எப்படியாவது அஜித்தை சாய்த்து விஜயினை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக பின்னால் இருந்து பணியாற்றி வருகிறார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ற தகவல்களும் நம்மை அதிர்ச்சியடைய செய்கின்றன மேலும் மக்கள் மத்தியில் செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகங்கள் எப்போதோ கிறிஸ்தவ மிஷினரிகளின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டதாகவும் தமிழக ஊடகங்களில் பணியாற்றுபவர்களில் அறுபது சதவீதம் பேர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் எனவே எப்படியாவது இளைஞர்கள் மனதிலும் மாணவர்கள் மனதிலும் நடிகர் விஜய் சகாயம் ஐஏஎஸ் போன்றவரை பற்றிய நல்ல எண்ணங்களை விதைத்துவிட்டால் வரும் வருங்காலங்களில் தங்களுக்கு தேவையானதை சாதித்து கொள்ளலாம் என்று கிறிஸ்தவ மிஷினரிகள் திட்டம் திட்டி இறங்கியிருப்பதாகவும் சொல்கிறார்கள் தமிழகத்தில் தற்போது நடப்பதை பார்த்தால் இவை அனைத்தும் உண்மையாக இருக்குமோ என்று தான் தோன்றுகிறது ஏனென்றால் லயோலா கல்லூரியில் இந்து மத கடவுள்களையும் பாரத மாதாவையும் பாரத பிரதமரையும் அவமானப்படுத்தி வரைந்த ஓவிய கண்காட்சிகளை தொடங்கி வைத்தவர் இந்த சகாயம்தான் அது மட்டுமல்ல ரத யாத்திரை தென்காசி வந்தபோது மத மோதல்கள் ஏற்படுமோ என்று விவாதம் நடத்திய ஊடகங்கள் தற்போது லயோலா கல்லூரியில் நடைபெற்ற கொடுமைக்கு ஒரு விவாதம் கூட நடத்தாமல் வேடிக்கை பார்ப்பதை பார்த்தால் இவை அனைத்தும் உண்மையாக இருக்குமோ என்றுதான் தோன்றுகிறது புதிய தலைமுறையின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வரும் நியூஸ் செவன் செய்தி ஆசிரியர் நெல்சன் சேவியரும் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் விழித்துக் கொள்வோம் இவர்களை புறக்கணிப்போம் நன்றி